நல்லா ரெஸ்டடு ஸ்டெஃபி நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். இதுக்கு நான் ஸ்டெஃபினே இதுக்கு பேர் வச்சுட்டு வந்துடுறேன்.
ஃபர்ஸ்ட் இது இதுக்கு தடை விடணுமா ஓகே தடை விட்டுருவோம் இது தூங்குறதுட்டு எழுந்துச்சு தடை விட்டுலாம் எப் வந்துருக்கு தடை விடுவோம் சரி இதுக்கு நேம் எப்படி வைக்கணும் இது நேம் எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியல நேம் 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 என்னது டபிள்யூடி என்னமோ வந்தது ஓகே இதில் தான் பெட்டுக்கு போய் நேம் நேம் வைக்கலாம் இது ஸ்டெஃபி இன்றைக்கி தான் என்னோடய ஸ்டெஃபிக்கும் பிறந்த நாள் அதனால் இன்றைக்கி தான் இது கூட பிறந்திருக்கு நல்லா இதுக்கு ஸ்டெஃபின்னு பிறச்சலாம் என்னாச்சு ஆங்கரிச்சா ஆ ஸ்டெஃபி ஐயோ இன்னும் மாறல ஸ்டெஃபி 1 மினிட் வெயிட் பண்ணுங்க ஸ்டெஃபின்னு வச்சாச்சு கைஸ் ஸோ எனக்கு ஒரே ஒரு டவுட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து இதுக்கு நான் குட்டின்னு சும்மா பறச்சிருக்கேன் ஓகே எனக்கு ஒரே ஒரு டவுட்டு இதில் வந்து நம்ம பிகேஎக்ஸ்டி மாதிரி இதுக்கு வந்து க்ரௌன் அதெல்லாம் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ என்கிட்ட இப்போ 1000 ருபீஸ் இருக்குது நான் அதனால் ஒரு 500க்கு ஒரு பெட் பாட் போடலான்னு இருக்கேன் இல்லைனா வீட்டுக்கு போய் ஷாப்பிங் ஃபர்னிச்சர்ஸ் ஷாப்பிங் பண்ணலாம் பெட்டு போட்டோம்னா நமக்கு வந்து லெஜெண்ட்ரிக்கு வாய்ப்பே கிடையாது என்னென்ன பெட்டு இதில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ரேபிட்ஸ்லாம் கிடைக்கும் திருப்பியும் நம்மளுக்கு வந்து மான் கிடச்சிடக்கூடாது அதுதான் சரி பரவாயில்ல போடலாம் ஒரு பெட்பாடை ஒன்று போட்டாச்சு ஆனால் பிகேஎக்ஸ்டி மாதிரி கிடையாது இது உடனே வந்து ஓப்பன் ஆகிடுது அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓ எனக்கு ரேபிட்டும் இன்றைக்கி கிடச்சிருச்சு ஸோ இதுக்கு நான் வந்து திருப்பி ஸ்டெஃபி டூன் பெற வைக்க போகிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் இன்றைக்கி தான் நான் பிறந்த நாள் அதனால் ஓகே ஸ்டெஃபி டூன் வைக்கலாமா இல்லைன்னா நம்ம இதுக்கு வந்து பெல்லான்னு வைக்கலாம் பெல்லா சூப்பராக இருக்குது ஓகே ஸோ நம்ம ஒரு பெட்பாடில் வெற்றிகரமாக நம்மளுக்கு வந்து ஒரு ரேபிட் வந்து கிடச்சிருச்சு அடுத்து நம்ம வெளியில் வரலாம் ஓ ரெயின்டீர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது எதுக்கு தெரில ஏதோ ஒரு ரோபோட் அதில் நின்றுட்டுருக்கு இது ஏதோ பெட்டு மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கு என்னது இது ஓ பெட்டுக்கு ஃப்ரூட்ஸ் கூட கொடுக்கலாம் இது புதுசு புதுசாக நிறைய இருக்குது ஓகே நம்ம அந்த லேண்டுக்கு போகலாம் அந்த லேண்டு ஓ இதுதான் இந்த லேண்ட் சார் சார் என் வீட்டுக்கு போகலாம் ஒரு 500 ருபீஸ்க்கு ஏதாவது என் வீட்டுக்கு வாங்கலாம் ஓகே நம்ம வந்து இன்னொரு வீடுக்கு வந்து எவ்வளோ ரூபான்னு பார்த்துக்கலாம் ஏன்னா சேர்த்துச்சு அடுத்து கண்டெய்னர் ஹவுஸ் மாதிரி இருக்குது அது வாங்கலாம்ல ஸ்டார்ஸ் நிறைய இருக்குது ஸ்டார்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிடலாம் கலெக்ட் பண்ணிப்போம் ஸ்டார்ஸ் ஓகே 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 ஸ்டார்ஸ் ஸ்டார்ஸே இல்லை பவுண்ட்ரிஸ்லாம் வச்சுக்கலாம் ஓ எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துருக்கும் ஓகே என்னோடய வீடு இங்கே இது என் வீட்டுக்கு போகலாம் ஓகே என் வீட்டுக்கு நான் வந்து வந்துட்டேன் இதுதான் என் வீடு என் பேரை நான் மாற்ற முடியாதா குவாலிஃபைட்னு இருக்குது என் பேர் நேம் நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது ஆ இது பர்சனல் இன்ஃபோ மாதிரி ஒன்று இருக்குது இதில் போய் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் சேஞ்ச் நேம் பயோ ஆ திஸ் பிளேயர் இஸ் குவைட் மிஸ்டீரியஸ் தேர் இஸ் நத்திங் ஹியர் ஐயோ சரி வேண்டாம் நம்மளுக்கு இதுவே இருக்கட்டும் ஓகே நான் என் வீட்டுக்குள்ளே போகிறேன் என் வீட்டை உங்களுக்கு இன்னொரு தடவை போயிட்டு நல்லா பிரம்மாண்டமாக காமிக்கிறேன் ஓகே என் வீடை வந்து நான் வந்து என்னோடய ஒருத்தி என் பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு சொன்னோம்ல அங்கே போயிருந்தா அவளையும் கூப்பிட்ருக்கேன் இப்போது என் வீடை காமிக்கிறேன் அவனுக்கு ஓ ஆ ஓகே என் வீடை பாருங்கள் கலர்லாம் எப்படி அடிச்சிருக்கேன்னு அடுத்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சனு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் மாதிரி அது சும்மா ஜெல்லி ஃபிஷ் இது என்னமோ ஒரு ஹார்ட் மாதிரி இருக்குது நான் சும்மா ஜெல்லி ஃபிஷ்னு நினச்சி நானே வச்சுக்கிட்டேன் ஓகே இப்போ வீட்டுக்கு வெளியில் எடிட்டிங் பண்ணணும் வெளியில் தான் கலர் நல்லா இல்லை வெளியில் கலர் மாற்றணுமா ஓகே இது இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு கலர் வாங்கினா எல்லாத்துலேயும் ஃப்ரீயாக கிடச்சிடும்னு நினைக்கிறேன் அந்த கலர் ஓகே அப்போ பனானா இதில் வச்சுருந்தோம்னா இல்லை பூ மாதிரி வச்சுருந்தா நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்கும் ஒன்று வாங்கிக்கலாம் பூ மாதிரி அப்புறம் அதுக்கு மேலே உள்ளது வந்து இதுலேயும் ஒரு பூ மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் கிடைக்காது போலையே ஃப்ளார் மாதிரி இருந்தால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் வா 1500 ஆமாம் 8000 ரூபாய்க்குலாம் இருக்குங்க கலர்ஸ்லாம் இது எவ்வளோ என்னது 50000 ரூபாயா எங்கே இருக்குது இந்த கலர்
கலர் 50 ரூபா அப்பா இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது ஓகே மேலே உள்ளதுக்கு வந்து இது இது ஓகே கீழே உள்ளதுக்கு பார்க்கலாம் ஓ நோ ஓகே இந்த மூணு டிசைன்ஸும் நல்லா இருக்கு சும்மா நானே போட்டிருக்கேன் ஓகே இப்போ வீட்டுக்கு உள்ளே வந்துட்டு ஹாலில் வந்து டிவி எனக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியாது பெட்டுக்கு திங்ஸ் ஆகணும்ல ஐயோ ஒன்று 750 என்கிட்ட இல்லையே ஓகே நம்ம இப்போதைக்கு பெட்டுக்கு வாங்க வேண்டாம் தேவைச்சுன்னா நம்ம பெட்டை அங்கே கூட்டிட்டு போய் வாங்கிக்கலாம் வந்து பெட்டு ஓகே நான் இப்போ என்ன தேடிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் எதுவும் கிடையாதுன்னு பார்த்துருக்கேன் இந்த கேமில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ நம்ம இது வந்து வெளியில் ஒரு இன்னொரு சோஃபா ஒன்று வாங்கிடலாம் இப்படி எல்லோரும் சேர்ந்து பேசுகிற மாதிரி ஒரு இடம் இது நல்லாயிருக்கு பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாரும் சுற்றி உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது 12 இது வந்து ஒரு பொம்மை இந்த பொம்மை வாங்கலாமா ஓ பெருசாக இருக்குது இந்த பொம்மை ஒன்று வாங்கிக்கிறேன் ஐயோ நான் பாட்டுக்கு வாங்குற பார்த்தீங்களா என் ரூபாயே இல்லை நான் வந்து அந்த பிளாக்ஸ்க்கு ஸ்டார்ஸ்ன்னு நினச்சிட்டேன் அந்த பிளாக்ஸ் தான் அதில் கேட்டிருக்காங்க சோஃபா இருக்குது 300க்கு தெரிஞ்சிருந்தால் இதுவே வாங்கியிருப்பேன் இந்த சோஃபா நல்லாயிருக்கு இது வாங்கியிருக்கேன் நான் ஃபுல்லாக இதுக்கே செலவு பண்ணிடுவோம் போல் பார்த்ததுலாம் வாங்குறதுக்கு ஓகே ஓகே இப்போ வந்து இது வந்து கிச்சனில் கிச்சன் இதுதானே கிச்சன் வாவ் ரொம்ப வித்தியாச வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் இருக்கீங்க சாரி தும்மல் வந்துட்டு இது ஒன்று இங்கே வச்சுக்கிறேன் இது என்னன்னே எனக்கு தெரில ஆனாலும் வச்சுக்கிறேன் 40 ரூபீஸ் தான் நமக்கு இருக்குது இப்போ நம்மளால் ஒன்று கூட பை பண்ண முடியாது ஓகே நான் வந்து ஒன்று பண்ணுறேன் இதை பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு இதை எடுத்து திருப்பி வச்சுக்கிறேன் ஒரு பெரிய மீட்டிங் ஹால் மாதிரி பெரியவங்களும் உட்காந்து பேசுகிற மாதிரி வச்சுருக்கேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சேர்த்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நாங்களே சேர்ந்து உட்கார்ற மாதிரி ஸோ உங்களுக்கு வந்து என்னோடய ஐடி வேணும்னா கைஸ் நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன் பட் அதுக்கு முன்னாடி எனக்கு அதெல்லாம் எப்படி எடுக்கணும்னு தெரியாது வெயிட் பண்ணுங்கள் நான் பர்சனல் இன்ஃபோ மாதிரி எனக்கு பார்த்தோம்ல அதில் ஒரு வேலை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய நேம் எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியலை ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் ப்ளீஸ் சொல்லுங்கள் இதில் வந்து இது கிடையாது கோட் கிடையாது போல் ஸோ நான் நேம் மாற்றணும் பயோகிராஃபியா நேம் மாற்றணும் ஓகே ஒருவேளை நான் உள்ளே வந்த உடனே இப்படி தான் நேம் கொடுத்துருந்தாங்க ஒரு மாதிரி குவாலிஃபைடு இது மாதிரி அதை அப்படியே வச்சிட்டேன் போல் நான் அதனால் எனக்கு தெரியாது அப்போ வா என் சோஃபாவில் உட்காந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்த உடனே ஒரு சோஃபா வந்து இருக்குது ஸோ அதனால் இதை கொஞ்சம் இந்த சைட் தள்ளி வச்சிடலாம் இப்போ என்கிட்ட வந்து 120 காயின்ஸ் மாதிரி இப்போ எனக்கு கிடச்சிருக்கு அதனால் அந்த 20 காயின்ஸில் இப்போ நம்மளுக்கு 60 ஆச்சு 50க்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் 50க்கு இந்த இங்கே ஒரு இது இருக்குது தாண்டி போனால் எல்லாம் விலை கூடன்னு தான் நினைக்கிறேன் இப்போ நான் என்ன வாங்குவேன் ஓகே அப்போ நம்ம இந்த இடத்துல எதுவும் மேட் போடலாமான்னு பார்த்தேன் எதுவும் இதில் இல்லை அவ்வளோவா வித்தியாசமான திங்ஸ்லாம் எதுவும் இங்கே இல்லை இந்த கிச்சனில் போடலாம் ஐயோ இவ்வளோ ஜூம்லாம் வேண்டாம் இந்த டேபிள் ஏன் இப்படி கிடக்குது இன்னும் 2 டேபிள் போட்டால் நல்லாயிருக்கும் இது உட்கார்றதுக்கு தானே இது ஒன்று வாங்கிடுறேன் வேறா ஓகே வேறு வந்து திங்ஸ்லாம் நிறையவே இருக்குது இதில் வித்தியாச வித்தியாசமெல்லாம் இருக்குது காஸ்ட்லியாக கூட இருக்குது சில இது வந்து இதாக கூட இருக்குது இது சூப்பராக இருக்குது இந்த இதுதான் கிச்சனுக்கே இருக்க வேண்டியது ஸோ அடுத்த தடவை நான் எனக்கு ரூபா வந்ததுன்னா இதை வாங்கிடுறேன் கோல்டன் ஃப்ரிட்ஜு கோல்டனில் இது மூணும் இருக்குது அதான் ரொம்ப ரேட்டு இதெல்லாம் வந்து நல்லா
நல்லா இருக்கு வீட்டுக்கு ஓகே ஸோ என் வீட்டுக்கு நான் நிறைய எடிட்டிங் பண்ணிட்டேன் ரூபா இருக்கிற ரூபாயை ஃபுல்லாக செலவு பண்ணிடுவேன் இப்போ என் வீடு வெளியில் பாருங்கள் நல்லா பரவாயில்லாமல் இருக்குது இப்போ வீட்டுக்கு வேறு வீடுனால் இது 3000 ரூபாயா இந்த வீடு 3000 ரூபா வா சூப்பராக இருக்குது இந்த வீடு பாருங்கள் 4500 தான் சூப்பராக இருக்குது 15000 ஓ புரிஞ்சிருச்சு கண்டெய்னர் ஹவுஸ் வந்து 15000 இது வந்து ஒரு ஹவுஸ் இது ஒரு கண்டெய்னர் அது 2 கண்டெய்னர்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னருக்கு மேலே வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் வாங்குறதுக்கு நம்மளுக்கு என்றைக்கு ரூபா வரப்போகுது ஓகே நம்ம ஒரு நாள் ஸ்கேட்டிங் பண்ணுவோம் அதுக்குள்ளே நம்மளுக்கு ரூபா வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சரி கைஸ் ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு இந்த வீடியோ போட்டு ஸோ என் வீட்டுக்கு வந்து பிடிக்கிறேன் மை ஹவுஸ் என்னோடய வீடு என் வீடு எங்கே அதுதான் வித்தியாசமாக பூ மாதிரி இருக்கும் அது எங்கே மை ஹவுஸ் சரி என் வீட்டில் தான் இருந்து சொல்லணுமா சும்மா இங்கே இருந்து சொல்கிறேன் எங்கே போச்சுப்பா இடமே கொஞ்சம் சிறுசு தான் இதிலே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு 10 வீடு இருக்கும் ஆ ஓ அது வேறு யாரும் என் வீடு வேறு ஒருவேளை நான் தான் சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன் இப்போ ஒன்று பண்ணலாம் ஸோ இங்கே வழியே அங்கே போயிட்டு திருப்பி அங்கே வழியே இங்கே வருவோம் இது நல்ல ஐடியா இங்கே தான் இருக்கும் ஆமாம் நான் கலர் மாற்றணும்ல ஓ நம்ம ஒரு தடவை இப்படி பண்ணிட்டோம்னா கலர் மாறிடும்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னொரு தடவை மட்டும் மாற்றிடுறேங்க கலர் இங்கே கரெக்டாக தானே இருக்குது வெளியே இருந்து பார்க்கலாம் ஆ இப்போ தான் வந்திருக்கு இல்லை எதுவும் தப்பாக சின்னதாக இருக்கும் போல் இங்கே பாரு அப்போ தானே பாய் பண்ண முடியும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க அப்புறம் ஷேர் பண்ணிடுங்க பாய் பாய்